அப்புறம் நம்ம வந்து இது வேக வச்சு எடுத்தாச்சா, எடுத்த உடனே கொஞ்சோளவு தாளிக்கணும். வெறும் வெறும் கடுகு மட்டும் போட்டு முடிஞ்சால் உளுத்தங்க பருப்பு போடலாம், ஆனால் வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது. கடுகு மட்டும் போட்டு தாளிக்கணும். தாளித்து இது வந்து மறுபடியும் மிக்சியில் போட்டு பரபரான்னு உதிர்த்து விடணும். அதாவது ஒரு ரவுண்டு தான் அடிக்கணும் அதுவும், சரியா? ரெடி ஆயிட்டு இருக்கு கொலக்கட்டை. என்னவோ நான் வாட்டுக்கு பண்ணி போட்டுட்டு இருக்கேன், அதுல வீடியோ எடுத்தீங்கன்னா மொக்கையா இருக்குமேன்றதுக்காக. ஐய், என்னடி பண்ற? மொக்கையா இருக்கணும்ன்றதுக்காக, மொக்கையா இருக்கணும்ன்றதுக்காக இல்ல, மொக்கையா இருக்குன்றதுக்காக. ஆமா, பாப்போம். ஆனா பசங்களுக்கு வந்து பாத்தீங்களா, சக்கரை பாக நான் சொன்ன மாதிரி ஆயிடுச்சா? இன்னும் கெட்டி ஆகணும். இல்ல இல்ல, இது போதும். இல்ல இல்ல, இன்னும் கெட்டி ஆகணும். ரொம்ப கெட்டியான நல்லா இருக்கணும். கெட்டியானதான் நிக்கும், இல்லன்னா இதுவும் தண்ணி, இதுவும் தண்ணி உள்ள போயிட்டு தண்ணியா போய் தான் ஆகும். என்ன ஒண்ணுங்க? இல்ல, இது வேக வைக்கும் போது தண்ணி வந்து மாவுல மிக்ஸ் ஆகி மாவும் தண்ணியான மாதிரி கொல கொலன்னு ஆயிடும். இந்த லைட்ல எப்படி பல பலன்னு தெரிந்து பாருங்க. அந்த மூஞ்சி, என்ன மூஞ்சி? அந்த காலத்துல கையில தான் பண்ணுவாங்க. விரும்பல. இன்னும் ஒண்ணு செஞ்சு, இது இவங்களதான் பண்ணுவாங்க, இவங்களேதான் சாப்பிடுவாங்க. நல்லதெல்லாம் பிள்ளைங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குதுங்க. உளுந்து, உளுந்து கொலக்கட்டை வந்து எவ்வளவு நல்லது தெரியுமா? இருங்க இருங்க, எங்க வீடு, எங்க வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க. கெஸ்ட் வராங்க, அங்க காட்டு. வாங்க வாங்க, விநாயகர் சதுர்த்தி. ஹேப்பி விநாயகர் சதுர்த்தி. சும்மா சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது உளுந்து கொலக்கட்டை பண்ணுவாங்க தெரியுமா? அப்படியா? ஆமா. இது எப்படி எது செய்வீங்க? அது இது உளுந்து இருக்குல்ல, உளுந்த வந்து ஊற வச்சு தண்ணி படாம அரைக்கணும். காய், அதாவது உளுந்த ஊற வச்சுதான் வந்து காத்து பண்ற அளவுக்கு உதிர்த்து அதுக்கப்புறம் மிக்சியில போட்டு அரைச்சி பரபரான்னு அரைக்கணும். ஆண்டி, நீங்களும் வீடியோல வருவீங்க பரவாயில்லையா? இங்க பாருங்க, எங்க ஊர்ல இப்படிதாங்க கொலக்கட்டை செய்வாங்க. என்ன அவங்க, நீங்களும் அக்கான்னு கூப்பிடுறீங்க? டோபி, டோபி பார்க், பார்க, பார்க், டோபி பார்க், டோபி பார்க், டோபி டோபி பார்க், டோபி பார்க. நீ என்ன அப்படி மனத்தை வாங்குற? டோபி பார்க், பார்க், டோபி பார்க், பார்க்.
டோபி பா, டோபி டோபி பா, டோபி பா. அப்பாடி இப்படி தான் பா வரும். கெஞ்சி கெஞ்சி டோபி பா, டோபி பா. நைட் பத்து போய் போறேன் டி. கொல்கட்டை நைட் தான் கொல்கட்டை. இங்க பண்ணி இங்க பண்ணி கொல்கட்டை எவ்வளவு அழகா பண்ணி வச்சிருக்காங்க. இது பால் கொல்கட்டை பண்ணுது தெரியுங்க. இது பால் கொல்கட்டை. ஐயோ இதோட ஒட்டி வந்துச்சு. ஆஹா ஐயோ சாரிம்மா, ஆங்கிளை மாத்தி காட்டுறேன். பேட்ச் ஒர்க். சரி அப்படியே இருக்கட்டும் போ. நான் இதை வச்சுட்டு நான் வந்து நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் சொல்றேன் மக்களே. நான் வந்து சாப்பிட்டு உங்களுக்கு சொல்றேன். நிஜமா நான் பண்ணது நல்லாதான் இருக்கும். ஆமா அவங்க பண்ணதுன்றதுனால போய் சொல்லுவாங்க நல்லா இருக்குன்னு. அப்பெல்லாம் ஒண்ணு இல்லை. நீங்க வேணா பாருங்களேன். சூப்பரா இருக்கு. ரியாக்ஷன் எல்லாம் கொடுப்பாங்க. சரி கட் பண்ணு. ஸோ நான் உங்களுக்கு முதலே சொன்னதுதான், இது என்னோட ஃபஸ்ட் டைம் நான் வந்து என் பசங்களுக்காக நான் செய்கிறேன். இதுக்கு முன்னாடி அம்மா செஞ்சு பார்த்துருக்கேன், பாட்டி வீட்டில் செஞ்சுருக்காங்க. பட் நானாக பண்ணுறேன் அப்படின்றது இதுதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு நினைவு தெரிஞ்சு. ஸோ எப்படி வந்திருக்கு எப்படி வரப்போகுது அப்படின்றது தெரியல. எப்படியா இருந்தாலும் என் பசங்க விரும்பி அம்மா செஞ்சாங்கன்றதுனால விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் தான், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. இதோ டான் 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 டான். எங்கள் அம்மா இப்படி தான் இருப்பாங்க. எப்படி இருக்குல்ல? ஸோ இது வெந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லு. ஓகே இப்போ என்ன பண்ணிட்டேன் நான், பசங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க கொலகட்டை எடுத்துட்டு வந்தாங்கல்ல, அதில் வந்து இந்த வேர்க்கடலை போட்டு பண்ணிட்டாங்க. ஸோ நான் என்ன பண்ண உடனே என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் இருங்க இருங்க. அது என்ன பண்ணிட்டேன் நான், கொஞ்சோண்டு வேர்க்கடலை வந்து வறுக்க ஆரம்பிச்சிட்டேன். வறுத்து அதை வந்து இந்த தோலி வச்சுட்டு இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ண போறேன். ஸோ அதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால இதை வறுத்திட்டு இருக்கேன். அப்பா ஃபைனலா அப்புறம் இந்த சட்டியில ஒரு தட்டு வேகுது, அவ்வளவுதான். கொஞ்சமா செஞ்சிருக்கேன், எப்படி இருக்குன்றதையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். எல்லாருக்கும் இதோ இது வந்து, இது கொஞ்சம் இருந்தது, அந்த பூர்ணம் கொஞ்சம் இருந்தது அது. அப்புறமா இதுவும் பூர்ணம் இருந்ததை உருண்டை பிடிச்சிட்டேன். இது எல்லாம் எல்லாருக்கும் வச்சு கொடுத்துருக்கேன். எப்படி சொல்றாங்க? ஆமா பிளேட் இவ வாங்கினா எல்லாருக்கும் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறாங்க. ஃபீட்பேக் ஃபஸ்ட்டு என் பையன் கேட்போம். டீ சாப்பிட முடியாது பண்ணாதீங்க. எப்படி இருந்து சொல்லுடா. எது பிடிச்சிருக்கு உனக்கு? ஆல்ரெடி டேஸ்ட் பண்ணிட்டேன். அதான் ஃபர்ஸ்ட் முழுங்கனே. அதுதான் உளுந்த உளுந்தவங்க. தட்டில் என்னென்னலாம் இருக்குன்னு அதை ஃபஸ்ட்டு காட்டுங்க. அது காட்டிட்டு எப்படி இருக்குடி? செமையா இருக்கு. இந்த உளுந்து, இந்த உளுந்து தானே? உளுந்தம் பூரணம் அது. இது அது வந்து வெள்ளை பூரணம். இது அது பூரணம். அது பூரணம் அது மாவு. வெள்ளை உளுந்து பூரணம். அது மாவு இல்லனால அப்படியே உருண்டை பிடிச்சிட்டேன். இது வாவானா அண்ணா பூரணம். அண்ணா பூரணம். உடுக்கட்ட பூரணம். எப்படி இருக்குடா? எதுடா உனக்கு பிடிச்சிருக்கு? ஆலார் லைட். எது நல்லா இருக்கு? ஆலார் வெரி நல்லா இருக்கு. இல்லடா
வெள்ளை பூர்ணம் நல்லா இருக்கா உளுந்த பூர்ணம் நல்லா இருக்கா? வெள்ளை பூர்ணம் தான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு உளுந்த பூர்ணம் தான் நல்லா இருக்கும்னு சொல்லுவேன். ஏனா ரெண்டுமே நல்லா இருக்கு. உனக்கு எது எப்படி பிடிச்சிருக்கு? எனக்கு ஸ்வீட் பிடிச்சிருக்கு. ஸ்வீட் பிடிச்சிருக்கா? ஆனா இதுல என்ன ஸ்பைசி போட்டா நல்லா இருக்குமா? ஸ்பைசி போட கூடாது. ஆனா இதுவுமே நல்லா இருக்கு. ஏனா உளுந்துக்கு அந்த டேஸ்ட் தான் வரும். உளுந்து லேடிஸ்க்கு ரொம்ப நல்லது. வெறும் உளுந்து, இதுல எந்த மிக்ஸுமே கிடையாது. லேடிஸ்க்கு நல்லா இருக்கு.